கொஞ்சம் சீன் எடுத்து தான் கல்லம் தன் 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 ஓகே 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 ஓகே. ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு ஐடி மினிவன் சேனல். ஸோ பார்ட் ஒன் ரீகேப் பார்த்துருப்பீங்க. சப்போஸ் நீங்கள் வீடியோ பார்க்கலனா ஃபுல் வீடியோ வந்தோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா பார்ட் டூவில் நம்ம வந்து ட்ரோலிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பார்ட் ஒனில் ஒரு ஜிடி பிடிச்சோம், அதோட அவ்வளோதான், வேறு எதுவும் மாட்டவே இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா பார்ட் டூவில் வந்து ட்ரோலிங் பண்ண ஆரம்பித்தோம். ட்ரோலிங்கில் ஒரு சம்பவம் நடந்துச்சு, பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ இது ரெண்டு லூர் யூஸ் பண்ணியிருப்போம், வந்து லேசர் ப்ரோ லூர் யூஸ் பண்ணியிருப்போம், இன்னொன்று வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் லூர், அதான் புஷ்பா லூர் மாதிரி ஒரு லூர் யூஸ் பண்ணியிருப்போம். பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், ஸ்ட்ரைக் வந்து அப்படியே நம்ம கேப்சர் பண்ணிருக்கும் போது டக்குன்னு அடிச்சிருக்கோம். ஸோ நிறைய பேருக்கு தெரியாது ட்ரோலிங்கில் எப்படி மீன் அடிக்கும்னு சொல்லிட்டு. ட்ரோலிங்கில் லூர் வந்துக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்படி தான் அடிக்குமே மீன், ராட் இப்படி தான் வளையும். அப்படியே வச்சுக்கோ, அப்படியே வச்சுக்கோ. கல்ல போல கல்ல போல நீ பொறுமையா, டிராக் நல்லா செட் பண்ணல, ரொம்ப லூஸ் வச்சிடாத, மீடியமாவே. ஒன்றும் இல்லை, மீன் வந்துடும், மீன் வந்துடும். என்ன இப்படி வலிச்சுனு போகுது, அவ்வளோ டைட்டாக வலி. எப்படி வலிச்சுன்னு வருது, நீங்க மோஸ்டா குரூப்பர் ஃபிஷ் பிடிச்சிருந்தா நல்லா தெரிஞ்சிருக்கும். ஆனா மீன் அடிச்சா கரெக்டா கல்லுக்குள்ளதான் போய் சொருவோம். சோ எந்த கல்லுக்குள்ள போகும் சொல்ல முடியாது, சம்டைம்ஸ் மீன் கையில வரும், சம்டைம்ஸ் மீன் கையில வராது. சோ அதான நம்ம என்ன பண்ணா, பொறுமையா ஹேண்டில் பண்ணும். அந்த டைம்ல நம்ம அவசரமே படக்கூடாது, சும்மா தட்டுறது அது மாதிரிலாம் எதுவுமே பண்ணக்கூடாது. மீனே வந்து வெளியே வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணும். சோ அதுதான் நாங்க பண்ணிருப்போம். இந்த டிப்பை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. எத்தலாம் எத்தலாம் ஈஸியாக எத்தலாம், அது எங்கேயோ மாட்டிட்டு இருக்கு தலை. ஃபஸ்ட்டு மீன் எடுங்க தலை, நல்லா வந்துச்சு மேலே. ஏ அடிச்சது பார்த்தியா, அந்த இது ராடு வந்து டொப் டொப் டொப்னு உள்ளே போச்சு. எந்த எப்படி போச்சு தெரியுமா, கல்லை மட்டன் எப்படி ஆச்சு, அவது அப்படி ஆகலையே. கிட்ட போய் எடுக்கலாமா தலை, இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்கள் மோனோஃபிலமெண்ட் யூஸ் பண்ணியிருந்தால் கூட பரவாயில்ல, பட் நீங்கள் பிரைடு யூஸ் பண்ணியிருக்கனால ரொம்ப டைட் போடவே கூடாது. ஏன்னா இங்கே கல்லில் வந்து நிறைய அந்த சிற்பிலாம் இருக்கும், அதெல்லாம் பட்டுச்சுன்னா பட்டோன்னு பிரைடு தெரிச்சிடும். 8x போட்டாலும் 12x போட்டாலும் எது போட்டாலும் தெரிச்சிடும். ஸோ அதனால் நம்ம பொறுமையாக தான் மீனை வந்து ஹேண்டில் பண்ணோம் அந்த டைமில், ஏன்னா கல்லுக்குள்ளே மாட்டியிருக்கு. ஸோ அதனால் நம்ம எப்பயுமே பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணோம். கல் உள்ளே போய் ஆஹா, அவ்வளோதான் தலை, சுத்தம் உள்ளது. இப்பதான் மீன் தான் கன்ஃபார்ம் பண்றேன், என்ன வலிக்குது, இப்பதான் கன்ஃபார்ம் பண்றேன் மீன். பாத்தீங்கன்னா அந்த மீன் எடுக்கிறது கிட்டத்தட்ட 15 நிமிஷம் ஆயிடுச்சு. பட் டு பி ஹானஸ்ட், என்ன சொல்லணும்னா, நாங்க பொறுமையா இருந்ததுனால தான் அந்த மீன் வந்துச்சு. நாங்க கொஞ்சம் அவசரப்பட்டு அந்த மீன் வந்திருக்கா இருக்காது. எனக்கு என்ன பயம்னா, இவ்வளோ நேரம் இப்படியே பிடிச்சிட்டு இருக்கோம், பிரேடு எப்போ அறுத்துன்னு போவோமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் பயந்துட்டே இருந்தேன். பார்த்தீங்கன்னா லக்கிலி நாங்கள் மீனை தூக்கிட்டோம், பாருங்க எப்படின்னு. வேண்டுதல்
ஜஸ்ட் மிஸ் பிரைட்ல இது பண்ணு வாயில உள்ள சாப்பிட்டுருக்கு வயிற்று ஒண்ணுமே காணும் பிறகு வயிறு கேலி ஆயிடுச்சு. பா அப்புறம் முடியாம அவரே வெளியே வந்திருக்காரு. போட்டு இங்க எல்லாம் தேஞ்சு கிடக்குது உள்ள. அத்துக்குச்சா? ஐயோ அட பாவீங்களா, சமலூர்ரா அது. நல்ல சைஸ்ல இதுதான் நாங்க பார்ட் 1 அண்ட் பார்ட் 2ல புடிச்ச மீன். ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் ஷேர் பண்ணியிருப்பேன், கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். பிகாஸ் இதெல்லாம் வந்து நாங்கள் பண்ண ட்ராபேக்ஸு. ஸோ அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக நீங்கள் மீன் பிடிக்கலாம். அதே மாதிரி மீன் மிஸ் ஆக வாய்ப்பே இல்லை. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.